ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு தமிழ்பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ICC வேர்ல்டு கப் T20 26வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து வெஸ்ட் ஆஸ்திரேலியா. நம்ம எப்படி இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச்னா பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்கும், அதே மாதிரி தான் இங்கிலாந்து வெஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னா அந்த ரெண்டு நாடு ரசிகர்களுக்குள்ள பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான மேட்சாக தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக இருக்க போகுது. இங்கிலாண்டுக்கும் சரி ஆஸ்திரேலியாவுக்கும் சரி இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச். கண்டிப்பாக வின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அந்த குரூப்பில் வந்து நல்ல ரேங்க், அதாவது நல்ல ஸ்டேஜில், அதாவது டாப் ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு சூப்பரான மேட்ச். ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹோப்பாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து வார்னர் எல்லாமே திரும்பவும் ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே பயங்கரமான ஒரு பேட்டிலாக தான் இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. இந்த மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் பேட் பால் 11 ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணுறப்போ என்ட்ரி ஃபீல ஒரு அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும். தென் அதில் லூடோவும் இருக்குது. லூடோ லவர்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் லூடோவும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். வாங்க ப்ரீ வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம்னா 30 அக்டோபர் 7:30 வந்து இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா துபாயில் வந்து நடக்குது. ஸோ துபாய் பிச்சோட ஒரு ஆவரேஜான ஸ்கோருன்னு சொல்லி பார்த்தோம்னா 160+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. துபாயில் வந்து மோஸ்ட்டாக இப்போ கடைசியாக நடந்த ஒரு 15 மேட்ச்னு வச்சுக்குவோம், 15 மேட்சில் 90% வந்து சேஸ் பண்ணுறவங்க வின் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் உள்ள ஒரு கிரவுண்டு. ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூ ஃபேக்டர் இருக்குது இந்த பிச்சில் வந்து. அந்த டைமில் மேட்ச் நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா டியூ ஃபேக்டர் நிறையவே இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பாலை கிரிப் பண்ணி பாலை டர்ன் பண்ண முடியல, பாலை சரியான இதில் பவுல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்னால தான் சேசிங்களை ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. டாஸ் வின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பிச்சு ஈஸியாக இருக்குது பேட் பண்ணுறதுக்கு. இப்போது அதே மாதிரி இன்சியெல்லாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இன்சியெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது, போக 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 கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக தான் இந்த பிச்சு இருக்குது. இப்போ ரெண்டு டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் ஒன் பார்த்துருவோம். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. தென் டேவிட் மலன், ஜானி பர்ஸ்டோ, இயான் மோர்கன், லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, கிறிஸ் ஓக்ஸ், ஜோர்டான், அடில் ரசீத், தைமல் மில்ஸ், இது வந்து இங்கிலாந்து டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. தென் அடுத்ததாக ஆஸ்திரேலிய டீமை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் அண்ட் ஆரோன் ஃபின்ச் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மிச்சி மார்ஸ் அப்படி இல்லைன்னா அஸ்டன் ஆகர், அஸ்டன் ஆகர் வந்து இந்த மேட்ச் உள்ளே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக மிச்சல் மார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய டீமை பொறுத்த வரைக்கும் 7 மெயின் பேட்ஸ்மேனோட உள்ள இது வரைக்கும் மேட்சஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ 4 மெயின் பவுலரோட வந்தாங்க. பார்ட் டைம் பவுலரான மிச்சி மார்ஸ், மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸ் இவங்க மூணு பேரும் மீதி இருக்க ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து அஸ்டன் ஆகரை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ராய், பட்லர், பர்ஸ்டோ, லிவிங்ஸ்டோன் டாப் 6 பேத்தில் 4 பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. 4 பேருமே பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். அந்த இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பார்ட் டைம் பவுலர்கிட்ட 4 ஓவரை கொடுக்குறதுல வந்து பெரிய ஒரு இது கிடையாது. வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லே நிறையா ஓவர்ஸை பவுல் பண்ணிவிடுவார். வெறும் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால அஸ்டன் ஆகர் உள்ள வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததான் ஸ்டீவ் ஸ்மித். சப்போஸ் மிச்சில் மார்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒன் டவுன் வந்துடுவார். மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், மேத்யூ வேட், பேட் கம்மின்ஸ், மிச்சு ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹேசல்வுட், இது வந்து ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எவ்வளோ ரன் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும், தென் அதே போல் ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாமே இப்போ பார்ப்போம். இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் அண்ட் ஜேசன் ராய் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தில் யார் சேஃபான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்லர் தாங்க சேஃபான ஆப்ஷன். ரீசனாக பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துருவார். தென் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறார். அப்படி பார்க்குறப்போ சேஃபான ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்லர் தான். ஆனால் ராய் வந்து பார்த்தோம்னா இப்போ கரண்ட்டில் நல்ல ஃபார்மில் இருக்கார். பர்டிகுலராக அது துபாய் பேச்சில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு.
இதில் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜேசன் ராயும் கொஞ்சம் கரண்டில் ஃபார்மில் இருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எகேன்ஸ்டாக ராய் நல்லாவும் ப்ளே பண்ணியிருக்காரு, பட்லரும் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. பேட்டில்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட் கம்மின்ஸ் வெஸ் ஜேசன் ராய் அப்படிங்கிற ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மேட்ச் இருக்கும். ஸோ ஜேசன் ராய் பட்லர் ரெண்டு பேர்த்துல இருந்து சேஃபான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்லர் தான் சேஃபான ஆப்ஷன். அடுத்ததாக மலன் அண்ட் பர்ஸ்டோ, இயான் மோர்கன், மூணு பேரும் மிடில் ஆர்டர்ஸ். இந்த மூணு பேருமே சூப்பர்வான பிளேயர்ஸ். அதில் பர்டிகுலராக டேவிட் மலன் வந்து இப்போ கரண்ட்டில் T20 நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மலன் தான். மினிமம் அவர்கிட்ட இருந்து 30+ ரன் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ், எந்த இன்னிங்ஸாக இருந்தாலுமே. அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இங்கிலாந்து இருந்தாங்க, டாப் ஆர்டரில் ஏர்லையாக ஒரு விக்கெட் விழுந்துருது அப்படின்னா கண்டிப்பாக டேவிட் மலன்ட்டு இருந்து அந்த 30+ ரன் ஆடிட்டார்னா அதை 50-60+ ரன் வரைக்குமே கன்வெர்ட் பண்ணிடுவாரு. அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ரிஸ்க்காக ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில். பேஸ்டோ, பேஸ்டோவை பொறுத்த வரைக்கும் வெறும் 10-15 பால் பிடிச்சா கூட அதை 25-30+ ரன்னாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹார்டிட்டர். அப்படி இப்போது ஜேசன் ராய் பட்லர் இவங்க ரெண்டு பேர்த்தில் சேஃப்னு பார்த்தீங்கன்னா பட்லர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். மலன் அண்ட் பேஸ்டோவில் சேஃப்னு பார்த்தீங்கன்னா மலன் தான் சேஃப், ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடுறாரு. இப்போ நல்ல பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் பாஸ்டோ வந்து வெரி ஃபஸ்ட் பாலருந்து அடித்து ஆடக்கூடியவர். ஸோ அதனால மலனை வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக வச்சுக்கலாம். பாஸ்டோ அண்ட் மலன் இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து பார்த்தோம்னா பாஸ்டோ தான் வந்து ஒரு சேஃபான ஹேண்ட். இயான் மோர்கன் கரண்ட்லி டோட்டலி ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பை சான்ஸ் டாப் ஆர்டரில் இயர்லியாக 2 விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படிங்கிற பட்சத்தில் இயான் மோர்கனை நீங்கள் ஒரு டீமில் பிக் பண்ணிக்கிறது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி டாப் ஆர்டரில் இயர்லியாக விக்கெட்ஸ் விழுற மேட்சஸ் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்சஸ், இந்த மாதிரி மேட்சஸ்லாம் கேப்டன்ஸ் நாக் அப்படிங்கிறது மோர் இம்பார்ட்டண்டாக இருக்கும். பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி மாதிரி. ஸோ பாகிஸ்தான் மேட்சுங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட், ஸோ கேப்டன்ஸ் நாக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலேயுமே கேப்டன்ஸ் நாக் அப்படிங்கிறது மோர் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஒன் சைடாக ஒரு டீம் அல்லது டாப் ஆர்டர் ஈஸியாக கொலாப்ஸ் ஆகிடும், இங்கிலாந்து டீமில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இயான் மோர்கன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு டீமாவது அப்படி ட்ரை பண்ணுங்கள். லிவிங்ஸ்டோன், மொயின் அலி, கிறிஸ் ஒர்க்ஸ், ஜோர்டான், அடில் ரஷீத், தைமல் மில்ஸ் இவங்க எல்லாருமே இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். இதில் பர்டிகுலராக மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் ரெண்டு பேருமே பார்ட் டைம் பவுலர்ஸ்னே சொல்லலாம், மெயின் பவுலர்ஸ் கிடையாது. கிறிஸ் ஒர்க்ஸ், ஜோர்டான், அடில் ரஷீத், தைமல் மில்ஸ் மட்டும்தான் இந்த டீமோட மெயின் பவுலர்ஸ். ஃபஸ்ட்டு மெயின் பவுலர்ஸை பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் கிறிஸ் ஜோர்டான் அண்ட் தைமல் மில்ஸ் ரெண்டு பேரும் டெத்தில் பவுல் பண்ணக்கூடியவங்க ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில். ஸோ டெத்தில் பவுல் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க. அதுவே போல் ரஷீத் அண்ட் கிறிஸ் ஒர்க்ஸ், கிறிஸ் ஒர்க்ஸ் வெஸ் ஆரோன் ஃபின்ச் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு பேட்டில் கண்டிப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி மேட்சஸில் நிறைய இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான பேட்டில் நிறையாவே இருந்திருக்கு. நிறைய முறை ஹோக்ஸ் வந்து ஃபின்ச்சர் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அடில் ரஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்டு ஹிட்டர்ஸ், அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸை வந்து எப்படியாவது விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுலர், ஸ்பின் பவுலர் அவர். அந்த வகையில் பார்க்குறப்போ மேக்ஸ்வெலுக்காகவே அவரை வச்சுருப்பாங்க மிடில்ல. மேக்ஸ்வெல் வர்றப்போ இவரோட பாலில் ஒரு பால் சிக்ஸர் அடித்தாலுமே அடுத்த பாலில் அடிக்க போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக இருப்பார். மேக்ஸ்வெல் வெஸ் அடில் ரஷீத் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு பேட்டில் கண்டிப்பாகவே இருக்கும். மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்கு அதிகப்படியான ஓவர் கொடுக்க இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா வார்னர் அப்படிங்கிற ஒரே ஒரு லெப்டண்டர் தான் டாப் 6 பேர்த்தில். அப்படிங்கிற பட்சத்தில் லிவிங்ஸ்டோனுக்கு தான் இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகமான ஓவர் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஓரளவுக்கு புரியும்ல. ஸோ லெப்டண்டர்ஸ் வகையில் பார்க்குறப்போ ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஒரே ஒரு லெப்டண்டர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மொயின் அலிக்கு 1-2 ஓவர்ஸோடு நிறுத்திக்குவாங்க. மோஸ்ட்லி சப்போஸ் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிலேயே வார்னர் விக்கெட் எடுத்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து இன்னொரு ஓவர் கொடுத்து பார்ப்பாங்க. சப்போஸ் அவர் ஓவரில் ஒரு 10 ரன் ரேட் வரைக்கும் போயிடுச்சு ஸ்டார்டிங்லேயே அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக லிவிங்ஸ்டோனுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மேட்ச் லிவிங்ஸ்டோன் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா வெறும் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கிறதுனால இவர் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெக் ஸ்பின் மாதிரி பவுல் பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் பிரேக் மாதிரி பவுல் பண்ணுவார். அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பார்ட் டைம் பவுலர் அவர். ஸோ பேட்டிங்கில் வந்தாலும் குயிக்காக 10-15+ ரன் அடிப்பார். இந்த மேட்சும் லாஸ்ட் மேட்ச் சொன்னிருந்தேன் லிவிங்ஸ்டோன் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார்னு, சேம் இதே மேட்சும் அவர் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே. ஆஸ்திரேலியன் டீம், ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும்
வார்னர் அண்ட் ஃபின்ச் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பர்டிகுலராக லாஸ்ட் மேட்ச் வார்னரை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், இந்த மேட்ச் ஒரு ஃபார்முக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. சேம் அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சும் வார்னர்கிட்ட இருக்குது. மினிமம் அந்த 30+ ரன் எதிர்பார்க்கலாம். ஆப்போசிட் சைடில் ஒரு ரெண்டு ஆஃப் பிரேக் போலர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் நிறைய முறை வந்து வார்னர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டில் பயங்கரமாக இருந்திருக்கும்னு ஒரு ஆப்ஷனில் சொல்லியிருப்பேன். பட் இப்போது மொயின் அலி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆஃப் பிரேக் போலரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க மூவ் பண்ணுறதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்க போகுது. ஸோ 30+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% இருக்குது. ஆரோன் ஃபின்ச் வெஸ் கிறிஸ் ஓக்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமான பேட்டில் நிறையவே இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் இவர்கிட்டருந்து நம்ம ஒரு 20+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மிச்சிமாஸ் மோஸ்ட்லி இருக்க மாட்டார், பை சான்ஸ் அவர் இருந்தார் அப்படின்னா டாப் ஆர்டரில் ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுற பட்சத்தில் மிச்சல் மார்ஸை தான் இறக்கி விட்டுருவாங்க. அப்படி மிச்சல் மார்ஸ் வரப்போ அவர்கிட்டருந்து நம்ம 25-30+ ரன் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் அவர் இல்லை அப்படின்னா அஸ்டன் நாகர் வந்து கீழே வந்துடுவார், ஸ்டீவ் ஸ்மித்து தான் ஒன் டவுன் வருவார். ஸ்டீவ் ஸ்மித்துக்கிட்டருந்து கண்டிப்பாக நம்ம 30+ ரன் எதிர்பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த சீசன் ஃபுல்லாகவே பயங்கர ஃபார்மில் இருக்கார். ஐபிஎல்லும் எடுத்துக்கலாம், இதுலேயும் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார் ஸ்டீவ் ஸ்மித்து. ஸோ மேக்ஸ்வெல் ஸ்டோயின்ஸ் அண்ட் மேத்யூ வெட் இவங்க தான் இந்த டீமோட லோயர் மிடில் ஆர்டரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதில் பர்டிகுலராக மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்காகவும் சரி இப்போவும் சரி செம ஃபார்மில் இருக்கார், பவுலிங்கும் நல்லாவே பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரே ஒரு மைனஸ் மேக்ஸ்வெல்க்கும் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் மலன் அப்படிங்கிற டாப் 4 பேர்த்தில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் தான். மொயின் அலிக்கு என்ன ஆப்ஷனோ சேம் அதே ஆப்ஷன் தான் மேக்ஸ்வெலுக்கும். அஸ்டன் நகர் உள்ளே வந்துட்டாங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு அந்த பர்டிகுலரான கொடுக்கக்கூடிய ஓவர்ஸ் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அவர் பேட்டிங்கில் என்ன ஸ்கோர் பண்ணுறாரோ அதுதான் விஷயமாக இருக்கும். மேக்ஸ்வெல் வெஸ் அடின் ரசித் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளான ஒரு பேட்டிலும் கண்டிப்பாக இந்த மேட்ச் இருக்கும். ஸோ மேக்ஸ்வெல்ட்டிருந்து நம்ம 15-20+ ரன் எதிர்பார்க்கலாம். ஸ்டோயினிஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சும் மிச்சு மார்சி இல்லை, யாராவது ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஓவரில் நல்லா அடி விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோயினிஸ்க்கு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே டெத்தில் இவர் வந்து தான் ஒரு கணிசமான ரன் அடித்து ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸ்டோயினிஸ்கிட்டருந்து நம்ம மினிமம் இந்த 20+ ரன்னை குயிக்காக ஆடுற மாதிரி இருக்கும். இப்போது மேக்ஸ்வெலுக்கும் அதே 20+ ரன், ஸ்டோயினிஸ்க்கும் அதே 20+ ரன் அப்படின்னா ரெண்டு பேருமே பவுண்டரி சிக்ஸர்ஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பால் அல்லது 6 பால் பிடிச்சா கூட அதை 20 ரன்னாக கன்வெர்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ பவுண்டரிஸ்க்கும் நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சிக்ஸர்ஸ் அடித்தா 2 பாயிண்ட்டு, பவுண்டரிஸ் அடித்தா 1 பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ஸ்லேயே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் மேக்ஸ்வெல்லும் ஸ்டோயினிஸும். மேத்யூ வேட நம்ம பிக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அவரை பிக் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பட்லர் வந்து ஏர்லியாக 4 ரன் 5 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகணும், இல்லைனா டக் அவுட் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா பட்லர் வந்து டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு, மேத்யூ வேட் வந்து லோயர் மிடில் ஆர்டரில் வர்றதுனால சேஃபான ஆப்ஷன் தான் பட்லர் தான். பேட் கம்மின்ஸ், மிச்சி ஸ்டார்க், ஆடம் ஜம்பா அண்ட் ஹாசில் வுட், அஸ்டன் நாகர் வந்து அஸ்டன் நாகர், இந்த 5 பேரும் இந்த டீமோட மெயின் போலர்ஸ். இதில் பர்டிகுலராக மிச்சு ஸ்டார்க்கும் பேட் கம்மின்ஸும் டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பவுலர்ஸ். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் 2 பேர்த்துக்குமே 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. இதில் ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் பேஸ்டோ தென் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ராய் ஆர் பட்லர், சப்போஸ் அந்த ஒரு 10 ஓவர் 12 ஓவர் குறைக்கும் அவங்க ஆடிட்டு இருக்காங்க, ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க பட்சத்தில் கண்டிப்பாக ஆடம் ஜம்பா கிட்டருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்சீலா ஹேசில் வுட், இன்சீலா ஜேசன் ராய் ஆர் பட்லர் ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து பேட் கம்மின்ஸ் வெஸ் ராய் அப்படிங்கிற ஒரு பேட்டில் இருக்குது, அதில் மிஸ் ஆனாலுமே ஹேசில் வுட் அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போது இவரும் ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ், எல்லாருக்குமே ஒரு விக்கெட் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் யாரை பிக் பண்ணலாம், எந்த டீமில் ஃபஸ்ட்டு போலிங்காக இருக்காங்களோ அந்த டீமில் இருக்கிற டெத் ஓவர் பவுலர்ஸை மஸ்ட்டாக நம்ம பிக் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பை சான்ஸ் இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணக்கூடியவங்க ஜோர்டான் அண்ட் தைமல்பெல் ரெண்டு பேர்த்தையும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தென் அடில் ரசீட் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் மிச்சி ஸ்டார்க், பேட் கம்மின்ஸ் ரெண்டு பேரும் டெத்தில் பவுல் பண்ணக்கூடியவங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர்னு பார்த்தோம்னா ஆடம் ஜாம்பா. ஸோ இந்த ஒரு பக்கம் இருக்கிற பட்சத்தில்
டாப் ஆர்டரில் வெறும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென்ஸாக இருக்கிறதுனால அஸ்டன் நாகர் உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி லாங்கில் தான் இருக்கும். லாங்கில் நிறைய கேச்சஸ் பிடிக்கவும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இப்போது ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் ஒரு ஆப்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா ஜேசன் ராய் 1, ஜாஸ் பட்லர் 2, டேவிட் மலன் 3, ஜோர்டான் 4, தைமல் மில்ஸ் 5, அடில் ரஷீத் 6, லிவிங்ஸ்டோன் 7, டேவிட் வார்னர் 8, ஸ்டீவ் ஸ்மித் 9th ஆப்ஷன், மேக்ஸ்வெல் 10th ஆப்ஷன், பேட் கம்மின்ஸ் 11th ஆப்ஷன், மிச்சி ஸ்டார்க் 12th ஆப்ஷன், ஆடம் ஜம்பா 13th ஆப்ஷன், அஸ்டன் நாகர் இருந்தார்னா அஸ்டன் நாகர் வந்து 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நம்ம போட்டால் மூட லாஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஷன்லேருந்து மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், தென் லிவிங்ஸ்டோன், தென் ஜோர்டான், தென் வார்னர், மிச்சி ஸ்டார்க், தென் மேக்ஸ்வெல். இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மாற்றி பிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு ரிஸ்க்காக ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் டேவிட் மலன் அவருக்கு ஒரு கேப்டனாக ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் ஒரு ரிஸ்க்காக கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்போனா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.